எங்கிட்ட மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயும் இருக்கு. அந்த மாதிரி நைட்டில் வந்தால் பரோட்டா இடியாப்பா, இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடலாம். சைடிஷெலாம் இருக்கும், சிக்கனு மட்டன் ஈரலு மூளை. சாப்பாடு வந்து 100 ரூபா பார்சல், சாப்பிட தோணும். குழம்பு வந்து கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார் ரசம் இது எல்லாமே வந்துடும். பரோட்டாலாம் நல்லாயிருக்கும், கொத்து பரோட்டா செம்ம சூப்பராக இருக்கும். நாங்களே வயசானவங்களும் சாப்பிட்றோம், யார் வேணாலும் சாப்பிட்றோம். என் பேர் சையத் அலி, கடையோர பேர் அல்லிமதி மிஸ். எப்படி இந்த கடை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியா வந்துச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு? நான் ஒரு 8 வருஷமாக ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. நம்ம மன்னடியில் மாமா கடை இருக்குது, அதை வச்சு அப்படியே அவர் மௌத்துக்கு அப்புறம் நம்ம தனியாக வந்துட்டோம். போடும்போது எப்படி இருந்துச்சு வரவேற்பு மக்கள்கிட்ட? அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. போட்டது நேராக இங்கே தான் போட்டது. ஆமாம், நேற்று இந்த கடை செட்டப்லாம் பார்க்குறதுக்கு இந்த நம்ம மதுரையில் மிஸ்ஸுக்குள்ளெல்லாம் போகல, அந்த ஒரு பழைய மலை. இப்போ நம்ம கடைக்கு வந்தால் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு? நைட்டில் வந்தால் பரோட்டா இடியாப்பம், இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடலாம். சைடிஷெலாம் இருக்கும், சிக்கனு மட்டனு ஈரலு மூளை எல்லாம் இருக்கும். எல்லாமே சொல்லுங்கள். ஆமாம், கடல் ஐட்டம் வந்து மீன் தான் இருக்கும். மீன், சம்பல் மீன் இருக்கும், குழம்பு மீன் இருக்கும். மதியம் என்னெல்லாம் ஸ்பெஷல்? மதியானம் வெள்ளிக்கிழமை ஆயிடுக்கும், நெய்ச்சோறு இருக்கும், மித்த நாளில் வெள்ளை சோறு இருக்கும். இந்த சைடிஷ் எல்லாம் இருக்கும். சாப்பாடு எவ்வளவு? சாப்பாடு வந்து 100 ரூபா பார்சலு, சாப்பிட்டா 90 ரூபா. என்ன தெரியும் குழம்பு? குழம்பு வந்து கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார் ரசம் இது எல்லாமே வந்துடும். உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்ட்ரா என்ன எக்ஸ்ட்ரா சைடிஸ் வாங்கி? என்ன சைடிஸ் வாங்கி? என்ன என்ன ஊர் ஸ்டைல்? இளையங்குடி ஸ்டைல் அது? ஆமாம், புதூர் ஸ்டைல், இளையங்குடி புதூர் ஸ்டைல். ஆனால் நம்மக்கிட்ட மதியம் ஸ்பெஷலாக 20 ஸ்பெஷல் ரெண்டுமே நல்லா மக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மதியானம் வந்து ஒன் மோர் டைம் பண்ணோம், அந்த மாசி சம்பளுக்காக. இந்த மாசி சம்பல் பாருங்க, அந்த மீன் சம்பல், பாறை மீன் சம்பளுக்காக வரணும் போல போடுறல. அந்த டிஷ்ஷு பரோட்டா அந்த ஐட்டம் எவ்வளோ வேலை? பரோட்டா வந்து 15 ரூபா தான் போடும். இட்லி இருக்குது, இடியாப்பம் இருக்குது, தோசை இருக்குது, கொத்து பரோட்டா இருக்குது, கொத்து இடியாப்பம் இருக்குது, லாப்பா இருக்குது. சைடிஷ்லாம் உங்களுக்கு வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டால் இப்போ 150 ரூபா, மட்டன்னா 200 ரூபா, மூளைனா இப்போ 220 ரூபா, செவரொட்டினா அதுக்கு அந்த மாதிரி ரேட் இருக்குது. அந்தந்த சைடிஷ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குது, வேலை இருக்கும். ஆனால் இதில் வந்து ஃபாஸ்ட் மூவி பரோட்டா தான் நினைக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே? இல்லை இல்லை, இப்போ வந்து இப்போ நைட்டுங்கிறப்ப டிஃபன் ஐட்டம் இப்போ நிறையா பரோட்டா மட்டும் தான். கரெக்ட் டைம் என்ன டைம்? சாயங்காலம் ஒரு 6 to 11 மணி வரைக்கும் இருக்கும். மத்தியானம் 12 ஒரு 4 மணி வரைக்கும் லஞ்சிட்டு. கடை லொக்கேஷன் எந்த இடம்? அதாவது லேண்ட்மார்க்கோட சொல்ல முடியுமா? ஹோட்டல்ஸ்க்கு பின்னாடி ஜப்பள்ளிவாசல் வந்து 100 வர ரெண்டாவது லெஃப்ட். அது 100 ஃபர்ஸ்ட் லெஃப்ட் உள்ள வந்து லாஸ்ட் ரைட்டு திரும்பினீங்கன்னா லெஃப்ட் சைட்ல. ஆமாம், சரி பை, அப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்கள் நம்ம பாயோட பிரதர் இருக்கார், அவர்கிட்ட பேசுகிற மக்களை இப்போ என்னென்ன டிஷ் இருக்குன்றது லைவாக காமிச்சிடும். வாங்க, நம்ம பாய் சொல்லியிருந்தாரு, இருந்தாலும் காமிக்கிறோம் நேராக. வாங்க, இப்போ என்னென்ன பாய் இருக்குது? பிரியாப்பம், இட்லி, கோதுமை பரோட்டா, கோலா மசாலா, இதெல்லாம் ஸ்பெஷல். பயங்கரமாக இருக்கு. இது ஸ்பெஷல் சிக்கன். ஸ்பெஷல்னா என்ன பாய் இருக்குது? இது எங்கிட்ட மட்டும் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இருக்குது. அந்த மாதிரி என்ன ஐட்டம் டிஷ் பேர்? சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா? ஆ, சிக்கன் மசாலா. ஒரு மாதிரி ஆனால் பெப்பர் லுக்கில் இருக்குது. பெப்பர், பெப்பர் சிக்கன் தான் இருக்குது. பெப்பர் சிக்கன், மட்டன் சுக்காவா? செம்ம கெட்டியா இருக்கு, நீங்க பாருங்க. மட்டன் சுக்கா எல்லாம் இது எல்லாமே நம்ம வாங்கணும். மக்களே கண்டிப்பா ட்ரை பண்ணணும், பார்க்க சூப்பரா இருக்கு. நீங்க பாருங்க, 4 பீஸ் வரும் பிளேட்டு. பிளேட்டுக்கு 4 பீஸ். ஓகே, பார்க்க நல்லா சரியான கெட்டியால இருக்குது. ஈரல் என்ன வச்சிருக்கீங்க? மட்டன் ஈரல் உண்டா? மட்டன்ல வேற என்ன வச்சிருக்க? பாயாக வச்சிருக்கீங்களா? அசல் மட்டும் தான் இது. ஈரல், ஈரல் இது 4 பீஸ் வரும் பிளேட்டு. நல்லா பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக வெட்டின மாதிரி இருக்க போய் இதெல்லாம் கைஸ். கண்டிப்பாக நீ எல்லாத்தையும் அச்சனா கூட பண்ணிட்டு தான் போகிறோம். சரி பாய், இப்போ நம்ம போடும்போது மட்டனில் ஒன்று, சிக்கனில் ஒன்று, லிவரில் ஒன்று, மூளையில் ஒன்று, அப்படியே நாலுமே எனக்கு வேணும் கைஸ். நம்ம அடுத்து சாப்பிட்றோம். எவ்வளோ வருஷமாக அந்த கடைக்கு வரீங்க சார்? என்ன நல்லா இருக்கும் எல்லாமே? நல்லா இருக்கு. இப்போயா சாப்பிட்டேன், இடியாப்பம் வாங்கினேன், ஒரு ஆஃப் ஆயில் வாங்கினேன், கல் தோசை இருக்கு. நான் அளவாக தான் சாப்பிடுவேன், நல்லா இருக்குதுனால ஒரு கல் தோசை எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். எல்லாரும் மோஸ்ட்லி பெரியவங்க ஒரு கடைக்கு தேடி போனாலே ஒன்று அது சுவையோ பால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். சும்மா ஒரு கடைக்கு திருப்பி திருப்பி போக மாட்டாங்க. இல்லை, ட்ரிப்ளிகேட்ல எல்லா கடைக்கும் நான் போக மாட்டேன், ஏன்னா ஈவினிங் ஒன்றும் ஒரு ஸ்டே வழங்காது. இவங்ககிட்ட உண்மையில நல்லா இருக்கு, வீட்டில் மாதிரி இருக்குது. எந்த எந்த விஷயம் கவர் சார்? குருமா,
மீன் குழம்பு, இட்லிக்கு சட்னி, சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்க. நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்குது. சைடிஷ்லாம் சாப்பிட்றீங்களா? சைடிஷ் வாங்கலாம், ஏன்னா நைட்டில் சாப்பிட மாட்டோம்ல. இல்லை சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேங்க, பகலில் சாப்பிட்றேன். என்ன நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிட்டது? ஐடிஷ் சுத்தம் நல்லா இருக்கும், சிக்கன் நல்லா இருக்கும், வேறு சாப்பிட்டது இல்லை. நான் சிக்கன் ஐட்டம்ஸ், சிக்கன் ஐட்டம் எல்லாமே நல்லா இருக்குங்க. சாப்பிடலாம் நானுங்க, நாங்களே வயசானவங்களும் சாப்பிட்றோம், யார் வேணாலும் சாப்பிடலாம். சின்ன பசங்க சாப்பிடுங்க. இந்த கடைக்கு எவ்வளோ நல்லா வந்து? இந்த கடைக்கு நான் 2 மாசமாக வந்துட்டுருக்கேன் ஜி. நானும் கேள்விப்பட்டு தான் வந்தேன். அலம்துல்லா சூப்பராக இருந்தது. பரோட்டா, சேர்வா எல்லாமே சூப்பராக இருக்கும். கலக்கியும் இங்கே சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு இங்கே ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணதில் நீங்கள் ஒரு 2-3 ஐட்டம் கண்டிப்பாக சூஸ் பண்ணி, இது நமக்கு நம்ம செட் ஆகும்பா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன ஐட்டம்? கொத்து பரோட்டா செம்ம சூப்பராக இருக்கும். என்ன கவர் நிறைய பார்சல்? பரோட்டா வாங்கிட்டு போகிறேன், கொத்து பரோட்டாவும் வாங்கிட்டு போகிறேன். வீட்டுக்கு தான்? ஆமாம், வீட்டுக்கு தான். நல்லா இருக்குல்ல ப்ரோ, நம்பி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இங்கே நல்லா இருக்கு. எந்த ஃபீலும் இல்லை, வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ மக்களே இப்போ வந்து நம்ம ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. இங்கே இருக்க ஐட்டம்லாம் மெயினான ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன். இதில் பரோட்டாவில் வந்து இதோட வகைகள்லாம் நிறைய இருக்குது. அதாவது லாப்பா, கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா அப்படின்னு நிறைய வகை இருக்குது. இருந்தாலும் சிம்பிளாக நம்ம பரோட்டாவோட முடிச்சுப்போம். ஏன்னா அடுத்து வந்து இந்தந்த ஐட்டம்லாம் இருக்குது, இதெல்லாம் சாப்பிடணுன்றதுக்காக. இதில் என்னென்ன இருக்கின்றது நான் இப்போ இங்கே என்ன வாங்கியிருக்கிறத காமிச்சிடறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் பரோட்டா வாங்கியிருக்கேன், 2 இடியாப்பம் வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டைக்கல், சாதா கல் வாங்க, முட்டைக்கல் வாங்கியிருக்கேன், 2 இட்லி. இந்த இட்லி மீன் குழம்பு இருக்குது, காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், ஐயோ சிக்கன் சுக்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூளை, மூளை யாருக்கு வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள், வாங்கி கொடுத்துறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா, இது மட்டன் லிவர், இது எல்லாமே வாங்கிருக்கோம். எல்லாமே வந்து 100 to 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் ரேட்லாம் வந்து ஓனர் சொல்லியிருப்பாரு, அப்படியே பார்த்து வரும்போது வாங்கிக்கோங்க. தாண்டி நீங்கள் வந்து லஞ்ச் டைமில் வந்தீங்கன்னா நிறைய சைட் டிஷ் இருக்குமா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லஞ்சில் நம்ம வீடியோ டெடிக்கேட்டாக கண்டிப்பாக பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். பரோட்டா பிச்சு சாலெலாம் ஊற்றுவோம், மீன் குழம்புலாம் அடுத்து இறக்குவோம். ஏன்னா வந்து புளிப்பும் சாலெலாம் சேர்ந்தால் செட் ஆகுது நமக்கு. பரோட்டா எடுத்து நல்லா தட்டி விற்கணும். ஆல்ரெடி பிச்சுட்டாங்க அக்காக்கா பிச்சு. இந்த பாருங்கள் கைஸ் இந்த சாலம் பாருங்கள், நான் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தண்ணி சாலம் பாருங்கள். இந்த மாதிரி தான் சாலம் செய்யணும். நம்ம ஏரியா வண்டியும் செய்யுங்கப்பா, டீனேஜர்லையும் ரெண்டு கடலில் தான் கிடைக்குது. வள்ளி வா, க்ளோஸ் வந்துடு, வாங்க சாலம் ஊற்றுவோம். இந்த பரோட்டா வந்து இலையிலேருந்து வலிஞ்சு சாலம் வர அளவுக்கு ஊற்றிடணும். இதெல்லாம் வந்து டெக்னிக், சாப்பிட்ற டெக்னிக். இது போட்டு இப்படி விட்டுருணும், இது விட்டுட்டு நீங்கள் எதாவது சைடிஷ்னா அது கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒன்று நல்லாயிருக்கும். இப்படியும் சாப்பிட்லாம், ஏன்னா சாலம் கெட்டியாக தான் இருக்குது. இது விட்டுட்டிங்கன்னா இது இப்படி சும்மா அப்படி எடுத்து இப்படி அஸ்டாப்பில் அப்படி விட்டிங்கன்னா நல்லா ஊறிடுவோம். இப்போ மக்கள் இப்போ வாங்க, நல்லா ஊறி இருக்கு அந்த சால்னாவை. நல்லா கையில் கொத்த அள்ளி அள்ளி மக்களை ட்ரை பண்ணுவோம். போட்டே வாய்க்குள்ள ஃபயர்பா. இந்த சால்னா வந்து சம்மட்டிக்காக இருக்கு. சால்னா வந்து பரோட்டா ஊற்றி ஊம்பி பரோட்டா வச்சு எடுத்து இருக்கு. மேலே வந்து நிறைய அந்த தேங்காவோட லேயர் லேசியாக இருக்குது. சாப்பிட நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃப்ளேவர் தெரியுது. பட் ஒரு டிஃப்ரெண்டான சாம்பார், இட்ஸ் நாட் ஒரு சுண்டர் ரிகவர் சாம்பார் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து இந்த கரம் மசாலா டாமினேஷன் இல்லை, அதுக்கு பதில் ஒரு மாதிரி சட்டிலான ஒரு ஃப்ளேவர் அண்ட் கோகோனட்டோட வாசத்தோட இருக்குது. சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்றது நானும் ஆசைப்பட்டது, அது நிறையவேருங்க. பரோட்டாக்கு நேராக மூளை, நான் மூளை எப்படி ரெண்டாக பிளந்து இந்த பக்கம் மூளை அது ட்ரை பண்ணுவோமா. ஏ இதில் தொக்கு செம்மையாக இருக்குது கைஸ், வாங்க தொக்கு பாருங்கள். இல்லை இது தனியாக இருக்குது, துவையல் மாதிரி சாப்பிடலாம் போலியா. சால்னா ஒரு ரகம்னா இது வேறு ரகமாக இருக்குது. வாங்க பரோட்டா விடங்களா, ஒரு மாதிரி பெப்பர் சால்னா மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன் டேஸ்ட்டு. இந்த அடி சட்டியில் சுக்கா வந்து நல்லா ட்ரையாக இருக்குது, ரொம்ப மசாலா செஞ்சு அந்த மசாலா ஃப்ளேவரோடு வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இது அடிக்கிற மாதிரி ஒரு காட்டான ஃபீல் இல்லை, ரொம்ப சட்டிலாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கணும் சென்ஸ். நான் மசாலா சென்ஸ் இப்படி இருந்தால் சின்ன பிள்ளைலேருந்து பெரிய வரையும் எல்லோரும் சாப்பிட்லாம். இடியாப்ப மக்களே வாங்க, அடுத்து நம்ம ஒரு இன்னொரு செட்டிங் போட போகிறோம். இடியாப்பத்தை அப்படி வச்சு மட்டன் லிவரை வச்சு, மட்டன் லிவரை வச்சு தொக்கு வச்சுருவோம். இதுதான் ஒன்றும் இல்லை, லிவரை வச்சு இடியாப்பத்தை மூடி ட்ரை பண்ணுவோம். அந்த லிவரோட இடியாப்பத்தை பவாக்குரிய இடியாப்பம், சர்க்கரை கூட சாப்பிடுவேன், தேங்காய் பால் கூட சாப்பிடுவேன். பட் இந்த லிவர் தொக்கு இது ஒரு மாதிரி கிக்காக இருக்குது, பிஸ்கட் மாதிரி உடஞ்சி இருக்கு. லிவர் நல்லா இருப்பா. ஆக்சுவலி நான் வந்து பிரெயின் சாப்பிட்டேன், பிரெயினை விட லிவர் ஆக்சுவலி நிறைய கடையில் ஆவரேஜாக இருக்கும், சூப்பராக இருக்குது. முக்கியமாக அது நல்லா சாஃப்டாக இருக்குனால வச்சுருந்தா போயிட்டு. இன்னும் வந்து இந்த தொக்கு ஓரளவு கொஞ்சம் சிம்லர் தான், இதில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி, இதில் கொஞ்சம் மசாலாவோட ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தி, இது ரொம்ப சட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. பட் என்னமே இப்படி சூப்பராக இருக்கு. அடுத்து சரி நான் இட்லி உடச்சி விட்றேன்,
அப்படியே வச்சுனா ஊறாதுல்ல நான் ஊற்றி விடுங்க போடுங்க தாராளமாக போடுங்க ஒன்றும் பேச சூப்பராக போதுண்ணே நீ குழம்பு நல்லா இருக்கிறது உடச்சி விட்டதுக்கு ரீசன் என்னா அது அப்படியே எல்லாம் ஊறி வந்துடும் அதான் இட்லி ட்ரை பண்ணுவோம் இது இந்த மீன் குழம்பு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்போட எசன்ஸில் வந்து நீங்கள் நார்மல் சில்லி போடுற அந்த காரம் அந்த புளிப்பை விட தனியா மசாலா ஃப்ளேவர் டாமினேஷன் நல்லா தெரியும் புளிப்பு மைல்டாக தான் இருக்கும் மீன் குழம்புல டேஸ்ட் அந்த இட்லி குழம்பு சாப்பிடும்போது ஏதோ ஒரு ஊரில் போய் நம்ம மீன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு ஃபீல் கிடைக்கும் நாங்கள் ஊர் சைட்லாம் வந்து தனியாக தான் ஜாஸ்தியாக போடுவோம் அந்த ஒரு ஃபீலை வந்து ஆக்சுவலி கொடுக்குது இட்லி துண்டு வச்சுருக்கேன் இட்லி துண்டை கறி எடுத்துருவா நல்லாயிருக்க பாருங்கள் சிக்கன் சுக்கா சிக்கன் சுக்கா இன்னும் இட்லி விட பெருசாக இருக்கு பாதி வச்சு கொஞ்சோன்னு தொக்க அள்ளி வச்சு இப்போ இந்த இட்லி இட்லி வச்சு சிக்கன் சுக்காவை ட்ரை பண்ணுவோம் மக்களே இது மூணு மசாலாமே அந்த மசாலாவில் இந்த ட்ரை மசாலா அந்த ஒரு ஃப்ளேவர் தான் இருக்குது மூணுமே கிட்டத்தட்ட சிம்லர் ஃப்ளேவர் தான் இருக்கும் அண்டு கறி பானை இருக்கும் அதில் இதில் எல்லாமே நல்ல டீப்பாக அதாவது லைட்டாக விட்டு எடுக்காமல் முடிஞ்ச அளவு போட்டு பண வேக விட்டுறாங்க ப்ளீஸ் அப்படியே கலந்து கலந்து வருது இட்லி ஓகே அடுத்ததான் தோசை ப்ளீஸ் அடுத்ததாக வந்து இந்த கல் தோசை முட்டைக்கல் தோசை அது போயிடலாம் பாருங்கள் இந்த பக்கம் பிடிப்போமா முட்டையோடு எடுப்போம் எடுத்துக்கிறேன் தனியாக பிரிச்சுக்கிறேன் இருக்கட்டும் முடி வச்சுருவோம் பாருங்க ஐஸ் முட்டைக்கல் முட்டை மேலே ஆபாயில் வந்துடுற மாதிரி பாருங்க லைட்டாக அப்படி எடுத்து இப்போ நான் வந்து என்ன குழம்புல விடுவோம் சிக்கன்லேயே விடுவோமா ஏன்னா சாம்பார் தான் இருக்குது சாம்பார் சட்னி வந்து வெஜிடேரியன் பார்த்துனால கம்ப்ளீட் நீங்கள் நான் வெஜிடேரியனாக ட்ரை பண்ணுறேன் ஸோ சிக்கன் சுக்காவோட அப்படியே லைட்டாக ஒரு போயிட்டு இந்த இடத்துல அப்படியே ஆபாயில் மாதிரி முட்டை இறங்கி கொடுப்பா முட்டைக்கும் அதையும் சேர்த்து சாப்பிட ஐஸ் ஃபேன டேஸ்டாக இருக்குது ஆக்சுவலி ஒரு நார்மலாக இருக்க டிஷ்ஷாக இன்னும் டெலிஷியஸாக மாற்றி சாப்பிடக்கூடிய சில செயல்களை தான் பண்ணி ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சம்திங் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப பெக்யூலியராக சாப்பிட ரொம்ப நல்லாவே இருக்குது இங்கே ஒன்று மட்டன் கூட ட்ரை பண்ணுவோம் மட்டன் சாப்பிட்டது இல்லையா வெயிட்னா கூட போவோம் பெஸ்ட்டு கறி போவோம் நல்லாயிருக்கு அந்த முட்டை தோசை அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்குது மட்டன் பீஸு கறிங்க பாருங்க நசுங்கனியால் தூள் தூளாக போயிடும் மட்டன் அந்தளவுக்கு பஞ்சு மாதிரி குக் பண்ணுறேன் ஆக்சுவலி நான் லஞ்சு பண்ணும் போல் ஆசையாக கண்டிப்பாக நான் வரும் நினைக்கிறேன் ஆனால் இதுவே எப்படின்னா இன்னும் மீன் நண்டு தொக்கு இறால் தொக்குலாம் எப்படி ரெண்டு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணோம் ஏன்னா இந்த மாதிரி மெஸ் செட்டப்லாம் நிறைய கடைகள் உண்டு பட் இது வந்து ரொம்ப எனக்கு ஒரு ரிப்ளியனில் ஒரு புது அனுபவம் ஏன்னா நிறைய கெபாப் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் பட் மண்ணடி ஸ்டைலும் கொஞ்சம் ட்ரை பண்ணது சீரியஸ்லி சாட்டிஸ்ஃபை அண்ட் இதெல்லாத்தையும் நான் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பணும் வர்ற மக்கள் நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் என்னென்ன டிஷ் இருக்குது என்னென்ன காஸ்ட் இருக்குது அண்ட் வந்து எங்கள் லொக்கேஷன் இருக்குது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குறத கமெண்ட்டில் சொல்ல முடியல சரிங்களா சொல்லி சார் வாஷிங் லைக் பண்ணுங்கள் சார் செட்டில் பண்ணுங்கள் எப்படி நான் பக்கம் 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன் இந்த விவரம் தானா என் மூலதானா